அகிலத்தின் அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். இன்று இலங்கையின் தலைப்புச் செய்திகள். தற்போது நாட்டில் கொரோனா தொற்று தீவிரமடைந்துள்ள சூழ்நிலையில் கடந்த சில நாட்களாக கொரோனா வைரஸ் தொற்றினால் சிறுவர்கள் மத்தியில் மிக வேகமான பரவல் நடைபெற்று வருவதாக அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. நாட்டில் இதுவரை 190 சிறுவர்கள் கொரோனா தொற்றுக்குள்ளாகியுள்ளதுடன் அவர்களில் 25 பேர் உயிரிழந்துள்ளதாக சங்கத்தின் ஊடக பேச்சாளர் மருத்துவர் சமந்த ஆனந்தர் தெரிவித்துள்ளார். குழந்தைகளின் வழக்கமான நடவடிக்கைகளை தொடர்ந்து அவதானிப்பதன் மூலம் கொரோனா தொற்று அறிகுறிகளை அடையாளம் காண முடியும் எனவும், குழந்தைகளின் செயற்பாடுகளில் மாற்றங்கள் ஏற்பட்டால் உடனடியாக மருத்துவரை அணுகுமாறும் பெற்றோருக்கு கோரிக்கை. தற்போதுள்ள நிலைமையை போன்றேனும் போக்குவரத்துக்களை கட்டுப்படுத்துவதன் மூலம் பாதுகாக்கக்கூடிய உயிர்களை கருத்தில் கொண்டு தற்போதைய ஊரடங்கு சட்டத்தினை அக்டோபர் 2 வரையும் நீடிக்குமாறு இலங்கை மருத்துவர் சங்கம் அரசுக்கு அவசர கோரிக்கை. ஆராய்ச்சி முடிவுகளை உலகிற்கு முன்வைத்து சுதேச வைத்தியம் மற்றும் ஆயுர்வேத மருத்துவத்தின் தரத்தை நிர்ணயிக்குமாறு அதிகாரிகளுக்கு பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ அறிவுறுத்தல். வடக்கு மாகாணத்தில் கொரோனா தொற்றினால் உயிரிழந்த 52 பேரின் சடலங்களை சுகாதார கட்டுப்பாடுகளின் கீழ் தகனம் செய்ய முடியாத நிலையில் காணப்படுவதாக சுகாதாரத்துறையினர் தெரிவிப்பு. இறுதியாக வெளியாகியுள்ள தரவுகளின் அடிப்படையில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ள 3,333 பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் 145 பேர் மரணமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 489,489 கொரோனாவால் மரணித்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 9,806 அதிகரிப்பு. கொரோனா வைரஸ் தொற்றுக்குள்ளான நிலையில் சிகிச்சை பெற்று வந்த நபர் ஒருவர் தற்கொலை செய்து கொண்டுள்ள சம்பவம் கண்டியில் இடம்பெற்றுள்ளது. சில நாட்களாக வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த 38 வயதுடைய 3 பிள்ளைகளின் தந்தை ஒருவரே கண்டி வைத்தியசாலையின் 5வது மாடியிலிருந்து குதித்து இவ்வாறு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். கடுமையான காயங்களுக்குள்ளான நபர் வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளார். ரஷ்யாவில் தயாரிக்கப்பட்ட ஸ்புட்னிக் வி முதலாவது தடுப்பூசியை பெற்றுக்கொண்ட கண்டி மாவட்ட மக்களுக்கு 2வது தடுப்பூசியாக ஃபைசர் தடுப்பூசியை செலுத்துவது குறித்து அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது. அரச மருந்தாக்கள் கூட்டுத்தாபனத்தின் தலைவர் விசேட வைத்தியர் பிரசன்ன குணசேனா இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். அத்தியாவசிய பொருட்களுக்கு தட்டுப்பாடு நிலவுவதாக முன்னெடுக்கப்படும் பிரச்சாரத்தில் எவ்வித உண்மையும் இல்லை என்று அமைச்சர் ஜிஎல் பீரிஸ் தெரிவித்துள்ளார். ஒரு சில வர்த்தகர்கள் பொருட்களை பதுக்கி போலியான உணவுப் பொருள் தட்டுப்பாட்டை ஏற்படுத்துவதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். அரசாங்கம் தற்சமயம் சிரமமான காலப்பகுதியை கடந்து செல்வதாகவும் அமைச்சர் மேலும் கூறியுள்ளார். இலங்கையின் ஆதிவாசி குடிகளின் தலைவரது மனைவி கொரோனாவுக்கு பலியான சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. மகியங்கனி தம்பானி ஆதிவாசிகள் கிராமம் மற்றும் அதனை சூழவுள்ள பகுதிகளில் உள்ள 115 பேருக்கு அண்மையில் மேற்கொள்ளப்பட்ட ஆன்டிஜென் பரிசோதனையில் 44 பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்ட நிலையில் பலர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றார்கள். இந்த சூழ்நிலையில் சிகிச்சை பெற்று வந்த ஆதிவாசி குடிகளின் தலைவரது மனைவி கொரோனா தொற்றினால் பலியாகி இருப்பதாக தற்போது தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடக்கு கிழக்கு மக்களின் எதிர்பார்ப்புகளின் அடிப்படையில் அனைத்து வகை தடுப்பூசிகளையும் வடக்கு கிழக்குக்கு வழங்குமாறு முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் மயூரன் ஜனாதிபதிக்கு கடிதம் அனுப்பியுள்ளார். நியூசிலாந்து தாக்குதல் சம்பவத்தில் கொல்லப்பட்ட இலங்கையருடன் தொடர்புடைய 3 வாக்குமூலம் பெறப்பட்டுள்ளதாக இலங்கை குற்றப்புலனாய்வுத்துறையினர் தெரிவிப்பு. இலங்கை அரசு தலைவர் கோத்தாபய ராஜபக்ஷ அமெரிக்காவுக்கு விஜயம் மேற்கொள்ள உள்ளதாக தென்னிலங்கை ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. இந்த மாதத்தின் 3வது வாரத்திற்கு ஜனாதிபதி அமெரிக்கா நோக்கி பயணிக்க உள்ளார். ஐக்கிய நாடுகள் சபையின் அமர்வுகளில் கலந்து கொள்வதற்காக ஜனாதிபதி அமெரிக்கா செல்ல உள்ளதாகவும், நியூயார்க் நகரில் எதிர்வரும் 21 தொடக்கம் 23 தேதி வரை இந்த அமர்வுகள் இடம்பெற உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடு மூடப்பட்டதன் காரணமாக நாளொன்றுக்கு 15 பில்லியன் ரூபாவை அரசு இழந்து வருகின்றது எனவும், 10 மூடப்பட்டுள்ள நாட்டினுடைய பொருளாதார நிலை காரணமாக சுமார் 180 பில்லியன் ரூபாவை இலங்கை இழந்துள்ளதாக ராயாங்க அமைச்சர் அயித் நிவாட் கப்ரால் தெரிவித்துள்ளார். கடந்த 2 முன்னர் அம்பாறை அட்டாளச்சேனை பகுதியைச் சேர்ந்த பாருக் எனும் சுதந்திர ஊடகவியலாளர் மீது அக்கறை பெற்று போலீசார் கண்மூடித்தனமாக தாக்கி ஒளிப்பதிவு கேமராவை உடைத்துள்ள சம்பவம் ஒன்று பதிவாகி இருப்பதுடன் இது தொடர்பில் உரிய விசாரணைகள் நடத்தப்பட வேண்டுமென சுதந்திர ஊடகவியலாளர் ஒன்றியம் தெரிவித்துள்ளது. கொரோனா வைரஸ் தொற்றுக்கு உள்ளாகின்றவர்கள் அளவுக்கு அதிகமாக நோய் எதிர்ப்பு மருந்துகளை பயன்படுத்துவதனை தவிர்த்துக் கொள்ளுமாறு சுகாதார நிபுணர்கள் எச்சரிக்கை. இலங்கையர் ஒருவரால் நியூசிலாந்தில் மேற்கொள்ளப்பட்ட தீவிரவாத தாக்குதல் தொடர்பாக அந்நாட்டினுடைய விசாரணைக்கு அனைத்து விதமான ஒத்துழைப்புகளையும் வழங்குவதற்கு இலங்கை அரசு தயாராக இருப்பதாக இலங்கை வெளிவிவகார அமைச்சின் அதிகாரிகள் நியூசிலாந்துக்கு தெரிவிப்பு. புதையல் தோண்டும் நோக்கில் அகழ்வில் ஈடுபட்ட 11 உட்பட 4 பேர் அம்பன்புல நெலும்பத் வெவ பிரதேசத்தில் கைது செய்யப்பட்டுள்ளனர். அம்பன்புல போலீசாருக்கு கிடைக்கப்பட்ட தகவலுக்கமைய மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பில் அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. சந்தேக நபர்களிடமிருந்து அகழ்வுக்கு பயன்படுத்தப்பட்ட பல உபகரணங்கள், கைபேசிகள் மற்றும் மோட்டார் சைக்கிள்கள் என்பவை போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாத்தறை வெளிகம பகுதியில் சுட்டுக்கொலை செய்யப்பட்ட போதைப்பொருள் வர்த்தகர் அமில பிரசன்ன
என அழைக்கப்படும் சன்சைன் சுத்தாவுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இலங்கையில் 60 வயதுக்கு மேற்பட்ட 3 லட்சம் பேருக்கு இன்னமும் ஒரு டோஸ் கோவிட் தடுப்பூசி கூட கிடைக்கவில்லை என அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. நாட்டில் கொரோனாவால் இறப்பவர்களின் 75% பேர் வயதானவர்களே. எனவே 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு விரைவில் தடுப்பூசி வழங்கப்படுவது மிக முக்கியம் என சங்கத்தின் செயலாளர் தெரிவித்துள்ளார். இன மத மொழியின் அடிப்படையில் கோவிட் தடுப்பூசி ஏற்றப்படவில்லை என விளையாட்டுத்துறை அமைச்சர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். அம்பாந்தோட்டை மாவட்டத்தில் மட்டும் பைசர் தடுப்பூசி ஏற்றப்படுவது குறித்து விமர்சனங்கள் வெளியிடப்பட்டுள்ள சூழ்நிலையில் இந்த விடயங்கள் தொடர்பாக சுகாதார பிரிவினரே அனைத்து முடிவுகளையும் எடுப்பதாகவும் அரசு இதில் சம்பந்தப்படவில்லை என அவர் பதிலளித்துள்ளார். தனிமைப்படுத்தல் ஊரடங்கு காலப்பகுதியில் அரசினால் வெளியிடப்பட்ட சுற்றறிக்கையினை மீறி சுகாதார பணியாளர்களான கர்ப்பிணி தாய்மார்கள் மற்றும் 1 வயதுக்குட்பட்ட சிறுவர்களை கொண்ட அரசு பணியாளர்கள் பணிக்கு அழைக்கப்படுவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இதன்படி அரசு தாதியர்கள் சங்கம் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்திடம் எழுத்து மூலமான முறைப்பாடொன்றை பதிவு செய்துள்ளனர். இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு 180 டன் இடைவெளி ஆக்சிஜன் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. கோவிட் பெருந்தொற்று பரவுகையை கட்டுப்படுத்தும் நோக்கில் இந்தியா இவ்வாறு ஆக்சிஜனை அனுப்பி வைத்துள்ளது. விசாகப்பட்டினம் மற்றும் சென்னை ஆகிய இடங்களிலிருந்து இந்த திரவ ஆக்சிஜன் இலங்கைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. போலி நாணயத்தாள்கள் நாட்டின் பல பகுதிகளில் சிக்கிவர நிலையில் இது தொடர்பில் பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் செயற்படுமாறு போலீசார் கோரிக்கை. ரஷ்ய விமான சேவை நிறுவனமான ஏரோஃப்ளட் இலங்கைக்கான நேரடி விமான சேவையை ஆரம்பிக்க தீர்மானித்துள்ளது. இந்த நிறுவனம் எதிர்வரும் நவம்பர் 4ஆம் தேதி முதல் இலங்கைக்கான நேரடி விமான சேவை ஆரம்பிக்க இருப்பதாக சிவில் விமான சேவைகள் போக்குவரத்து திணைக்களம் தெரிவிப்பு. இத்துடன் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக இலங்கையின் விரிவான செய்திகளையும் இலங்கை நிலவரங்களையும் அறிந்து கொள்ள அகிலம் ஊடகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.